ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சண்டே மார்னிங், காலையில் எழுந்ததுமே லாண்ட்ரி எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சைக்கிள் வாங்குறதுக்காக கண்டிப்பாக போகணும். அதுக்குள்ளே மார்னிங் எவ்வளோ ஒர்க்கெல்லாம் இருக்குதோ எல்லாமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் மார்னிங் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். டீ குடிச்சிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். சீஸ் அண்ட் டொமேட்டோ பீஸா. அப்புறம் பசங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள லஞ்ச் எல்லாம் புக் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வீட் அண்ட் சோர் வெஜிடபிள். ஜாக்கெட் பொட்டேட்டோ வித் பீன்ஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான். பனானா எடுத்துக்கட்டா? இங்கே என் சின்னது வந்து சன் பாத் எடுத்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி நல்லா சன்னு நல்லா வெயில் இருந்துச்சு இன்றைக்கி, அதனால சன் பாத் எடுத்துகிட்டு இருக்குது. அப்புறம் என் பெருசு வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாமே கிழிச்சிட்ருக்கா. என்னென்னா இது வந்து அப்படியே போட முடியாது, டஸ்ட்பினில் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடணும். கிட்ஸ் பெட்ரூமில் வந்து மேக்ஸிமம் இந்த பாக்ஸாக இருக்குது. வந்தப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் அப்புறம் புதுசாக நம்ம வாங்கினதுக்குள்ளே பாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா கிட்ஸ் பெட்ரூம் கொஞ்சம் ரெடி ஆகலாம், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி போட்டுட்ருக்கா. அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, நானும் மிச்சம் இருக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு முடிக்க முடியும்னு தெரியல. அப்புறம் நாங்கள் சைக்கிள் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக இந்த ஷாப்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பெருசுக்கு சைக்கிள், அப்புறம் சின்னதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்கியாச்சு, வாங்கி காரில் எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி பாக்ஸில் தான் கொடுப்பாங்க, நம்ம தான் எல்லாமே ஃபிட் பண்ணணும். ஸோ அவளுக்கு பெருசுக்கு சைக்கிள், சின்னதுக்கு ஸ்கூட்டர், அப்புறம் ஹெல்மெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இனி இதெல்லாமே அது கவர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். இதுதான் சின்னதோட ஸ்கூட்டர். இப்போ பெருசோட சைக்கிள் எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கவே அடுத்தடுத்த பாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது ஸ்கூட்டரோட ஒரு பாக்ஸ், அப்புறமா சைக்கிளோட ஒரு பாக்ஸ் வந்தாச்சு. நீங்கள் இதையும் கிளியர் பண்ணணும். இது பெல்லோ.
அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அவளோட ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே பீச்சுக்கு போய் பசங்களை விளையாட வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அதோ நிற்குது, என் பசங்க ரெண்டு பேர் அதோ நிற்கிறாங்க. இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடலும் அதுக்கேற்ற மாதிரி அமைதியாக இருக்கும். இப்போ சம்மர்னால நிறைய பேர் வருவாங்க பீச்சுக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கீழே இருக்குது. இல்லைன்னா ரொம்ப இது வரைக்கும்லாம் வந்துடும், இங்கே வந்திருந்து பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப அவசரமாக இருக்கும் கடல். இப்போ ஆனால் நல்லா காமாக அப்படி இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடலும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ன்னு, இந்த சீசனில் பயங்கரமாக ரோஸ் இருக்குது, எல்லாருக்கும் வீட்லேயுமே நிறைய ரோஸ் இருக்குது. அவ்வளோ கொத்து கொத்தாக பூத்து கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ நிறைய இருக்குது, எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்குது ரோஸு. இந்த சீசன் சம்மரில் தான் நிறைய பூக்குது, மற்ற நேரத்துலலாம் அவ்வளோதான் இருக்கவே இருக்காது, வெறுமனே குச்சியாக தான் இருக்கும். இங்கே வந்து ஊது, இங்கே வாங்க வாங்க. இந்த பூ ஞாபகம் இருக்கா நம்மளோட, நம்ம நம்ம கூட சின்ன வயசுல இதுல ஊதுவோம்ல, இங்கேயும் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அதை பா, என் சின்னது எடுத்து எப்பவும் ஊதிட்டே வருவா. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டுக்கு நைட்டுக்குல நாளைக்கு யூஸ் பண்றதுக்காக இப்பவே அடை தோசைக்கு ஊற வச்சிடலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா பருப்பு அதெல்லாமே போட்டுருவேன். இதெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாமே நான் இந்த அடை தோசையில் போட்டு ஊற வச்சிருவேன். இது அந்த ரெட் பீன்ஸு, இது வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் இப்படி அடை தோசையில் போட்டுருவேன். சும்மா ஜஸ்ட் கையளவில் தான் எல்லாமே போட்டுட்ருக்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட எதெல்லாம் காலியாக போகுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே போட்டுருவேன். இதுவும் ஒரு இது பருப்பு தான், டால்லியும் அது கிரீன் கலரில் இருக்கும்ல அந்த இது. இது பாசிப்பயிறு. என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறோம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கை வச்சு போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டு கையில நான் ஃபுல் கையெல்லாம் எடுக்க மாட்டேன், இப்போ கொஞ்சமாக அப்படி போட்டுப்பேன். எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோம்னா நாளைக்கு அரைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலாம்.
அப்புறம் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸும் ஊற வச்சிட்டேன் நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்கு. அவ்வளோதான், பாய், குட் நைட்.